அக்டோபர் 31 அன்னைக்கு இல்ல தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு ஐபிஎல் டீமுமே தாங்க யாரு ரீடைன் பண்றோம் அப்படின்றத அறிவிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் இந்த தீபாவளி எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே ஒரு தல தீபாவளியா தான் இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பிகாஸ் மகேந்திர சிங் தோனி அவர்கள் அவரோட பார்ட்டிசிபேஷன் இன் IPL 2025 கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த ரிட்டென்ஷன் மூலயமா. அண்ட் ஆல்சோ எந்த டீம் யார யாரெல்லாம் ரீடைன் பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. Firstly, Chennai Super Kings அணியோட ரிட்டென்ஷனை பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களோட கேப்டனான ருத்ராஜ் கைத்வத்தை 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தங்களோட ஸ்டார் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாக்கும் 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. 18 crores ஜடேஜாக்கு வருதா அப்படின்றது ஒரு க்வெஸ்டனபிளான பாயிண்ட் தான். அண்ட் தேர்ட்லி மதீஷா பத்திரானாக்கு 13 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபோர்த்லி சிவம் துபேக்கு 12 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. சிவம் துபேவை ரீடைன் பண்ணது கரெக்டா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மகேந்திர சிங் தோனி அவர்களை அன்கேப்டு பிளேயர் பொசிஷன்ல 4 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. செகண்ட்லி மும்பை இந்தியன்ஸ் அணியோட ரிட்டன்ஷனை பார்ப்போம். ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. செகண்ட்லி ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு 16.35 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. தேர்ட்லி ரோஹித் சர்மா அவர்களுக்கு 16.30 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லி திலக் வர்மாக்கு 8 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா 75 crores கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு மீதி இருக்க போறது 45 crores. தேர்ட்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஹென்ரி கிளாசனுக்கு 23 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. செகண்ட்லி பேட் கம்மிங்ஸ் அவர்களுக்கு 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. தேர்ட்லி அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட்டுக்கு 14 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லி நிதிஷ்குமார் ரெட்டியை 6 crores பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எஸ் இதுவரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண மணி 75 crores. அண்ட் மீதி ஆக்ஷன்ல இருக்க போற பர்ஸ் 45 crores. ஃபோர்த்லி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரிங்கு சிங் அவர்களை 13 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. செகண்ட்லி ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்திய 12 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட்லி அன்கேப்டு பிளேயர் பொசிஷன்ல ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. ரமன்தீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா அவங்களுக்கு 4 crores பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ KKR அணி டோட்டலா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 57 crores. அண்ட் மீதி அவங்களுக்கு ஆக்ஷன்ல இருக்க போற பர்ஸ் 51 crores. ஃபிஃப்த்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களோட கேப்டனான சஞ்சு சாம்சனை 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேனான SSV ஜெய்ஸ்வாலுக்கும் பாத்தீங்கன்னா 18 crores அலோகேட் பண்ணிருக்காங்க. செகண்ட்லி துருவ் ஜுரல் மற்றும் ரியன் பராக்கு 14 crores கொடுத்து ரீடைம் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட்லி சிம்ரன் ஹெட்மயருக்கு பாத்தீங்கன்னா 11 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைம் பண்ணிருக்காங்க. அண்ட் அன்கேப்டு பிளேயர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாக்கு 4 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைம் பண்ணிருக்காங்க. அண்ட் டோட்டலி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பாத்தீங்கன்னா 79 crores ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மீதி அவங்களுக்கு ஆக்ஷன்ல இருக்க போற பர்ஸ் 41 crores. சிக்ஸ்த்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தங்களோட ஸ்டார் பேட்டர் மற்றும் கேப்டனான KL ராகுல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நிக்கலஸ் போரானுக்கு பாத்தீங்கன்னா 21 crores கொடுத்து ரீடைம் பண்ணிருக்காங்க. மயங்க் யாதவ் மற்றும் ரவி பிஷ்ணாய்க்கு 11 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அன்கேப்டு பிளேயர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா மோஷின் கான் மற்றும் ஆயுஷ் பதோனிக்கு 4 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ அவங்க டோட்டலி ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 51 crores. அண்ட் மீதி ஆக்ஷன்ல இருக்க போற 69 crores. செவன்த்லி குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்களோட ஸ்டார் ஆல்ரவுண்டரான ரஷித் கானுக்கு 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தங்களோட கேப்டனான சுப்மன் கில்ல 16.5 crores ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிலேயபிள் ஓபனரான சாய் சுதர்ஷனுக்கு 8.5 crores கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 அன்கேப்டு பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. ஷாருக் கான் மற்றும் ராகுல் டிபேத்தியாக்கு 4 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி 51 crores ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மீதி ஆக்ஷன்ல இருக்க போற பர்ஸ் 69 crores. எய்த்லி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தங்களோட ஸ்டார் பேட்டரான ரிஷப் பந்த் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அக்ஷர் பட்டேல பாத்தீங்கன்னா 16.5 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட்லி குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா 13.25 crores கொடுத்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. தேர்ட்லி கிறிஸ்டியன் சப்ஸ 10 crores பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அன்கேப்டு பிளேயர் பொசிஷன்ல அபிஷேக் போரல 4 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டோட்டலா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 43.75 crores. அண்ட் அவங்களுக்கு ஆக்ஷன்ல இருக்க போற அமௌண்ட் 73 crores. நைன்த்லி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தங்களோட ஸ்டார் பேட்டரான விராட் கோலியை 21 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. செகண்ட்லி ரஜத் பட்டிடார 11 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அன்கேப்டு பிளேயர் பொசிஷன்ல எஸ்டாயால 5 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ RCB அணி டோட்டலா 37 crores பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மீதி ஆக்ஷன்ல இருக்க போற பர்ஸ் 83 crores. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அணி ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. சஷாங்க் சிங் அவர்களை 5.5 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிரப்சிம்ரன் சிங்க 4 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா
9.5 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் மீதி அவங்களுக்கு ஆக்ஷன்ல இருக்க போற பர்ஸ் 110.5 crores. அண்ட் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு ரிஷப் பந்த், கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் அய்யர் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. அண்ட் அவங்க எந்த டீமுக்கு போவாங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.